முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தேவியுடைய திவ்யமான ஸ்தலங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தேவியுடைய முக்கியமான க்ஷேத்திரம்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி பீடமாக விளங்குவது திருக்கடையூர் அபிராமி. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு க்ஷேத்திரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவி தான். அந்த தேவியை நம்ம அன்னைக்கு அனுபவிக்கலான் இருக்கிறோம். இங்க ஸ்தலபுராணம் என்ன அப்படின்னா, பிரம்மா ஒரு முறை சிவனிடம் போய் ஞான உபதேசம் பெறதுக்காக கைலாசம் போனாராம். அப்போ சிவபெருமான் ஒரு வில்வ விதைகளை கொடுத்து, இதை பூலோகத்துல இதை நீர் விதைக்கணும், எந்த இடத்துல அது ஒரு நாளிகைக்குள் இந்த வில்வ மரம் வளர்கிறதோ அந்த இடத்திலே உனக்கு ஞான உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாகவும், அதன்படி பிரம்மா இந்த ஸ்தலம் வந்து சிவபெருமானை வணங்கினார் அப்படின்னு இதற்கு ஒரு சரித்திரம் இருக்கு. மேலும் சிவன் அவருக்கு காட்சி தந்து ஞான உபதேசம் இந்த இடத்துல செய்தார், அந்த வில்வவன நாதராக சுவாமி தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஸ்தலத்துல அமிர்தகடேஸ்வரர் பிரதானமான ஒரு தெய்வமாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தோடைய மூலமூர்த்தி ஆதி வில்வநாதர் அப்படின்னு தனி சன்னதியோடு கோவில் கொண்டிருக்கிறார். அப்ப அமிர்தகடேஸ்வரர் இங்க எப்படி வந்தார், அபிராமி எப்படி வந்தாள் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். தேவர்கள் தங்களுடைய இழந்த சக்தியை பெறதுக்காகவும், அதாவது துர்வாச முனிவருடைய சாபத்தினால தேவர்கள் எல்லாம் அவளுடைய சக்தியை இழந்துட்டா, அப்போ லக்ஷ்மியை திரும்பவும் பெறதற்காக பெருமாள் திருப்பார் கடலை கடைய சொன்னார், அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை எடுத்து நீங்கள் பருகினால் என்றும் மாறாத இளமையோடு இருக்கலாம், உங்களுக்கு அதாவது மிருத்யு அப்படிங்கிற பயமே வராது, எப்போதும் சிரஞ்சீவியாக வாழலாம்ங்கிறதுக்காக அந்த அமிர்தத்தை கடைய சொன்னாருங்கிறது தெரியும். அப்போ அந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்த தேவர்கள் அதை உடனே அதை பருகணும் அப்படின்னு நினைச்சாலாம். எப்பவுமே நமக்கு நல்லது வந்துட்டு அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வந்துட்டுனா உடனே தெய்வத்தை மறந்துடுவோம். அந்த நேரத்தில் எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அதை தெய்வத்திற்கு படைத்து விட்டு தான் நாம் உண்பது முறை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய மூல பரம்பொருளான கணபதியவாவது பிரார்த்தனை பண்ணணும். ஆனால் அவர்கள் பிரார்த்தனை பண்ணாமல் அதை உண்ண சென்றார்களாம். மேலும் தேவியே அவர்களுக்கு அந்த அமிர்தத்தை எல்லாம் விளம்பினாள் அப்படின்னு தானே இருக்கு. வருந்தா வகையின் மனத்தாமரையில் புகுந்து வந்து இருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மல்லியலேன்னு பட்டது பாத்திரம். ஆக விண்மேவும் புலவருக்கு விருந்தாக, அவர்களுக்கெல்லாம் விருந்தாக அம்மை வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியல். அப்போ அவள் தான் மோகினியாக திருவதாரம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தாள் அப்படின்னு லலிதோபாகியானம் சொல்றது. விஷ்ணுவுடைய ஸ்வரூபமாக மோகினி சொன்னாலும் விஷ்ணு புருஷ வடிவம், அவர் பெண் வடிவம் எடுத்தாருன்னா அது தேவி தானே. ஆக அந்த தேவியே மோகினியாக வந்து கொடுத்தால் நமக்கு சரித்திரம் படிச்சிருப்போம். ஆனா இதற்கு இடையில அந்த அமிர்தத்தை அவர்கள் தேவர்கள் அந்த குடம் அமிர்த குடத்தை எடுத்து வந்து அதை வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணாம அதை புசிக்கணும்னு நினைச்சாலாம். உடனே விநாயகர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை களவாடி விட்டாராம், அதாவது மறைச்சு வச்சுருந்தார். அதனாலதான் அவருக்கு கல்லவாரண விநாயகர்னு ஒரு திருப்பெயர். துதுக்கையில அமிர்த கலசத்தை கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டார். உடனே தேவர்கள்லாம் செய்வதறியாம எங்கன்னு கேட்கும்போது விநாயகர் தான் இதை பண்ணிட்டாருன்னு அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைந்து, சுவாமி மன்னிக்கணும், ஏதோ தெரியாமல் நாங்கள் அபச்சாரம் பண்ணிட்டோம், திரும்ப தரணும், எங்களுக்கு அமிர்தத்தை தரணும்னு கேட்கும்போது அந்த அமிர்த கலசம் அமிர்த குடம் அப்படி ஒரு லிங்கமாக மாறியது. உடனே அந்த சிவ பூஜை செய்யறதுக்கு தேவர்கள்லாம் ஆயத்தமானார்கள். என திரும்பவும் அமிர்தத்தை கிடைக்கணும், அந்த அமிர்த கலசமாக வரணும்னு சிவ பூஜையை பண்ணினார்கள் அப்படின்னு. அந்த அமிர்த குடமே ஒரு லிங்கமாக மாறினால் அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு திருப்பெயர் உண்டாயிற்று. அந்த சுயம்பு லிங்கமாக சுவாமி மாறினார். அந்த அமிர்தத்திலிருந்து தோன்றியதனால் அமிர்தகடேஸ்வரர்னு திருப்பெயர். இப்ப சிவ பூஜை பண்ணினா அம்பாள் இல்லாம சிவ பூஜை பூர்த்தி ஆவாதே, அதனால அம்பிகையும் சேர்த்து இந்த இடத்துல பூஜை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணா, தேவர்கள்லாம் என்ன பண்ணன்னு கேட்கும்போது, மகாவிஷ்ணு தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கலற்றி வச்சு அதை தேவியாக அப்படி ஆவிர்பகித்தார்.
அந்த அவர் கழட்டி வச்ச ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து அதுவே தேவி ஸ்வரூபமாக மாறியது. அவளைத்தான் நம்ம அபிராமின்னு சொல்றோம். அபிரம்யா, ரொம்ப அழகானவள். ரம்யானால அழகானவள், அவ அபிரம்யா ரொம்பவும் அழகானவள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி இல்லையா அம்பிகை? அவ்வளோ ஒரு அழகோட ஸ்வரூபத்துடன் தேவி அங்கு அபிராமியாக பாஷாங்குஷத்தோடு கையில் கரும்பு வில்லையும் சேர்த்தவளாக ராஜராஜேஸ்வரியின் ஸ்வரூபமாகவே வந்து நின்னா. மனோன்மணின்னு அவளுக்கு ஒரு திருப்பெயர் உண்டாயிற்று. ஏன்னா ஆபரணங்களிலிருந்து தோன்றியதனால் அவளுக்கு மனோன்மணின்னு ஒரு திருப்பெயர். பட்டரே சொல்றார் மனோன்மணின்னு. மேலும் மகாவிஷ்ணு தனது ஆபரணங்களை கலற்றி வச்சு அதிலிருந்து தேவி இங்கு உண்டானாள் அப்படின்னு சொல்றோம். ஆக அந்த விஷ்ணு பாவத்துக்கும் லக்ஷ்மி பாவத், அதாவது தேவியோடைய பாவத்திற்கும் எவ்வளோ ஒரு சம்பந்தம் பார்த்தேலாம். எல்லா சரித்திரம் எடுத்து பார்த்தாலும் அதோட விஷ்ணு சம்பந்தம் இருக்கும். மதுகைடவ வதமாகட்டும், இல்லை மகிஷாசுர வதமாகட்டும், சும்ப நிசும்பர்களாகட்டும், எந்த ஒரு துஷ்ட வதமாகட்டும், இல்லை தேவியுடைய வரலாறு என்ன ஒரு இது இருந்தாலும் அதில் வந்து விஷ்ணுவுடைய ஸ்வரூபம் இருக்கும். ஏன்னா அம்பிகையுடைய புருஷ வடிவம் தானே விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். அவளே ஆண் வடிவம் எடுக்கும் போது விஷ்ணு, அவளே பெண் வடிவம் எடுக்கும் போது அது ஆதி பராசக்தியாக தேவியாக நம்ம கொண்டாடுறோம். சரி, இப்போ இந்த விஷ்ணுவுடைய மார்பிள் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் லக்ஷ்மி வாசம் செய்கிறதுனால ஐதீகம். அம்னையும் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபமாக ஆபரணமே உருவானவளாக அபிராமியாக இங்கு உதித்தாள் அப்படின்னு பார்ப்போம். ஆக இப்படிதான் அமிர்தகரேஸ்வரரும் அபிராமியும் அந்த க்ஷேத்திரத்துல உருவானார்கள், அங்க வந்து கோவில் கொண்டார்கள்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இப்படியெல்லாம் இது சொன்னாலும் இதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் சொல்லப்படுறது. நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு ஸ்தலம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மார்க்கண்டேயருக்கு சுவாமி விமோச்சனம் கொடுத்தது இந்த இடத்துல தான். அதாவது சிரஞ்சீவியாக வாழ்வாயின்னு ஆசீர்வாதம் பண்ணினது இங்க தான். ஏன்னா மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதிக்கும் ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தது. மிருகண்டுவுடைய கடும் தவத்தின் காரணமாக ஈசன் அவருக்கு குழந்தை வரம் கொடுத்தார். குறைஞ்ச ஆயுளோட நிறைய குழந்தை வேணுமா, இல்லை அதாவது குறைஞ்ச ஆயுளோட நிறைந்த அறிவுடன் உள்ள ஒரு குழந்தை வேணுமா, இல்லை ஆயுள் நிறையாவும் அறிவு சற்று கம்மியாகவும் உள்ள குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது, குறைந்த ஆயுளுடன் இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல நிறைந்த அறிவுடன் குழந்தை வேணும்னு அவருக்கு பிரார்த்திக்க அப்படியே ஈசன் கொடுத்தார். மார்க்கண்டேயன்னு திருநாமம் இட்டு வளர்த்தார். 16 வயசு வரை தான் அந்த குழந்தை இருக்கும்னு தெரியும். அதனால 16 வயசு ஆனவுடன் ஆயுள் பற்றி கவலை அந்த குடும்பத்தாருக்கு வந்தது. ஆனால் அந்த குழந்தை சொன்னது, இதனால ஏன் வருத்தப்படுறது, எல்லாத்துக்கும் சர்வேஸ்வரனான சிவபெருமான் இருக்கும்போது எதற்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லி தன் பிறப்பில் உள்ள பிரச்சனையெல்லாம் தெரிந்து கொண்ட மார்க்கண்டேயன் சிவஸ்தலங்களாக சென்று வழிபட்டார். 107 சிவஸ்தலங்களை எல்லாம் வழிபட்ட பின்னர் 108வது சிவஸ்தலமாக திருக்கடவுர் வந்தார். திருக்கடையூருங்கிற அந்த ஸ்தலத்துக்கு, இது திருக்கடையூர்னு பேர் எதுக்கு வந்ததுன்னா, கடைந்தா இல்லையா, அந்த கடைஞ்சு வந்த அமிர்தம்ங்க தானே வந்தது, அதனால திருக்கடவுர்னு இதுக்கு ஒரு பெயர் இருந்ததாகவும் சிறப்பு பெயர் இருந்ததாகவும் சொல்வார். இந்த ஸ்தலத்துக்கு வந்த உடனே அவருடைய இறுதி நாளும் வந்தது. அப்போ யமன் பாஷாங்குஷத்தை பாசத்தை கையில் எடுத்து உயிரை பறிக்க வந்தானா, நேரம் வந்தான். வந்த உடனே அந்த பாசத்தை பாய்ந்துட்டு யமனுடைய ரூபத்தை பார்த்து பயந்த மார்க்கண்டேயன் ஓடி போய் அப்படியே அமிர்தகடேஸ்வரரை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அப்படியே இருக கட்டி கொண்டார். யமன் பாச கயிறை வீசினார். இந்த பாச கயிறு அப்படி மார்க்கண்டேயர் மீது மட்டும் படல, லிங்க உருவல்லத்துல இருந்த அமிர்தகடேஸ்வரர் மேலமும் பட்டு. தேவி பார்த்துட்டு சும்மா இருப்பாளா, தன்னுடைய கணவனு மேல பாச கயிறை யமன் வீசதுக்கு அவ பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? தேவி அப்படி பொங்கி எழுந்தானா. அதனால சிவபெருமான் கோபம் கொண்டு என்னையுமா இழுக்கிறாயின்னு கூறி அப்படி காலனை எட்டி உதைத்து சூலாயத்தினால் சம்ஹாரம் பண்ணிட்டார். எட்டி உதைத்தது இடக்கால். சுவாமியுடைய இடக்கால்னா அம்பிகை தானே, அம்பிகை தான் தன்னுடைய பக்தனுக்காக மார்க்கண்டேயனுக்காக எட்டி உதைத்தாள் அந்த காலனை. அப்புறம் சிவபெருமான் சம்ஹாரம் செய்தான். மார்க்கண்டையா, நீ எதற்கும் பயப்படாதே, நீ என்றும் 16 சிரஞ்சீவியாக இருப்பாயின்னு ஆசீர்வாதம் பண்ண. அதனாலதான் இன்றும் மார்க்கண்டேயர் இருக்கிறார். இப்படி காலனை சம்ஹாரம் செய்து விட்டதனால் சுவாமிக்கு கால சம்ஹாரமூர்த்தின்னு திருப்பெயர் இந்த சன்னிதானத்துல. மேலும் அப்படி அதுக்கப்புறம் பூமியில இறப்பே இல்லாம போயிட்டு, ஏன்னா காலனே இல்லாம இருந்ததுல பூமி பாரம் தாங்க முடியாம பூமாதேவி வந்து பிரார்த்திக்க திரும்பவும் யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த ஸ்தலமும் இதுவாக இருக்கிறது. ஆக சிவன் யமதர்மனுடைய உயிரை எடுத்ததும் திருப்பி கொடுத்ததும் இந்த ஸ்தலத்துடைய பெருமை. அதனாலதான் சுவாமிக்கு கால சம்ஹாரமூர்த்தின்னு பேரு. மேலும் இந்த ஸ்தலத்துல இடது கால ஆதிசேஷன் தலை மீது வைத்திருக்கிறார். சூலாயத்திற்கு கீழே யமன் நிற்கிறான்.
பக்கத்திலே குண்டோதரன் ஒரு கயிற்றை யமன பிடித்த கட்டி இழுத்தபடியும் மார்க்கண்டேயர் வணங்கபடியும் காட்சி கொடுக்கிறார். பக்கத்திலே பாலாம்பிகையாக தேவி ரொம்ப சௌந்தரியமாக சிறுமி வடிவில் இரு கரங்களுடன் அழகாக காட்சி கொடுக்கிறார். லக்ஷ்மி சரஸ்வதியோட ஸ்வரூபத்துடன் அப்படியே காலசம்ஹார மூர்த்தியாக இந்த சன்னிதானத்திலே காட்சி கொடுக்கிறது. ரொம்ப அற்புதமானது. ஏன்னா சம்ஹார கோலம்னு இருந்தாலும் உயிர் பித்த கோலம் ரெண்டுமே ஒரே நிமிடத்துல சம்ஹார மூர்த்தியும் அனுகிரக மூர்த்தியும் நம்ம இங்க தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தலமாக இது விரங்குகிறது. மேலும் சக்தி பீடத்துல இது காலசக்தி பீடம்னு அதுக்கு தான் பெயர். இடது காலச்சு சிவன் வச்சாருன சுவாமியோட இடது கால அம்பிகை தானே, ஆக தேவி தான் இங்க அனுகிரகம் பண்ணினாள் அப்படிங்கிறது சரித்திரம். ஆக இது ஒரு முக்கியமான ஒரு இது. அதற்கப்புறம் பார்த்தேன்னா இப்படிலாம் காலன்ட்டு இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவாள் அம்பிகை மிருத்யு மதனி இல்லையா அவள், அதனால அப்படியெல்லாம் நீக்குவாள், அந்த மாதிரி ஒரு உயிர் கண்டம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்குவாள்ங்கிறதுக்கு இன்னொரு சான்றும் தற்சமயம் ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அபிராமி பட்டருடைய சரித்திரம். சுப்பிரமணிய பட்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக அந்த சுப்பிரமணிய பட்டர் அந்த கோவில்ல என்னவா இருந்தார் அப்படின்னா பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடியவர். அன்னைக்கு என்னென்ன பஞ்சாங்கம்னு பார்த்து சொல்லக்கூடிய வேலை இருக்கு. இப்படி இருக்கையில ஒரு நாள் தந்தையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னர் தையம்மாவாசை அன்னைக்கு பூம்புகார் சென்று முகத்வாரத்துல நீராடி திருக்கடவுருக்கு தரிசனம் செய்வந்தார். அப்ப திருக்கோவில்ல தரிசனம் செய்யும் வேலையில அங்க அபிராமியம்மன் சன்னதியில எழுத்தால சுப்பிரமணியரை உட்கார்ந்துட்டு இருந்தார். தேவியே நினைச்ச ஒரு பிரார்த்தனை பண்றதுதான் அவளுடைய முக்காலம் அவருக்கு நேரம். எப்போதும் தேவியை பார்ப்பதும் தொழுவதும் கண்ணீர் பெருகுவதுமாக இருந்தார். தானே அப்பப்ப சிரிச்சு கொள்ளுவார், அப்பப்ப அம்பிகையை நினைச்சு அப்படி உள்ளம் பூரித்து கொள்வார். ஆனா இதை மத்தவா வந்து என்ன பண்ணுவான்னு தப்பா நினைச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கிறார், ஏதோ வந்து இவர் ஒரு கல்லுண்டு மயங்குகிற ஒரு பைத்தியம், குலாச்சாரங்களையெல்லாம் கைவிட்டு விட்டு ஏதோ பரிவார சக்தியான ஏதோ ஒரு துர்தேவதையை வழிபடுகிறார் அப்படிலாம் அந்த ஊர்ல உள்ளவெல்லாம் நிறைய பேர் அவரை வெறுத்தார்கள். அந்தனர்கள் இதுல இருந்தவர்கள் கூட அவரை வெறுத்தார்கள். ஆக இருந்தாலும் அவரை பார்த்த உடனே மன்னருக்கு ஏதோ போல இருந்தது, இவர் யார் என்ன ஏதுன்னு கேட்கிறார். ஆனா அங்க இருக்கிற அர்ச்சகருக்கு தெரியும் இவர் மானசீகமாக தேவியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவரை நம்ம வந்து எந்த ஒரு தடங்களும் பண்ணிடக்கூடாதே, அவர்கிட்ட போய் மன்னர் வந்து இது பண்ணிடக்கூடாதேன்னு நினைச்சிட்டு இருக்கார். அந்த நேரம் இருந்தாலும் மன்னர் வந்து இவர் யார் என்ன ஏதுன்னு கேட்போமே அப்படின்னு கேட்கிறார். அப்போ பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்றாங்க இவர் சரியில்லாத ஆள், இவர் வந்து ஏதோ துர்தேவதையை ஆராதிப்பவர், அவர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னோடனே மன்னர் இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு சுப்பிரமணிய பட்டர்கிட்ட மேலும் பைத்தியன் வேற சொல்றாரு, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்போம்னு கேட்க என்ன துதினு ஏன்னா அவருடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது இல்லையா, பஞ்சாங்க வாசிக்கு ஐயர் சொல்றார், அர்ச்சகர் சொல்றார், அப்போ சரியா சொல்றாரான்னு பார்ப்போமே இன்னைக்கு என்ன திதின்னு கேட்க பட்டரோ இன்று பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அவர் ஏன் பட்டர் வந்து இப்போ பௌர்ணமின்னு சொன்னார்னா அம்பாள் பட்டராகவே அம்பாள் உபாசகராக இருக்கட்டும் அதுக்காக பொய்யுரைப்பதா? அப்போ சிலர் சொல்லுவா என்னன்னா தேவியுடைய ரூபத்தை அவர் தரிசனம் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுடைய முகமே ஒரு பௌர்ணமி போல ஜொலித்தது, அதனால பௌர்ணமின்னு சொல்லிட்டார். காரணம் சரியாகத்தான் இருக்கு. ஏன்னா சங்கராச்சாரியாரே சொல்றார் அம்பிகை தன்னுடைய கிரீடத்துல மேல ஒரு அரை நிலாவை வச்சிருக்கிறாளாம், அவ நெற்றி ஒரு அரை வட்டம், ரெண்டையும் மாத்தி போட்டு வச்சா அது ஒரு முழு வட்டமாக அவளுடைய முகம் தெரிகிறது அப்படின்னு என்று பௌர்ணமியாக இருக்கிறாள். அப்படி தேவியை அவள் பரிபூர்ணம் பெயரொலியா சகசிராரத்துல ஒளிமயமா ஜொலிக்கக்கூடிய அம்பிகையை கண்டு ஆனந்தம் கொண்டு அந்த சுடரோட பெயரொலியிலேயே தன்னை லயித்து கொண்டு இருந்ததுனால இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது பௌர்ணமின்னு அவர் சொன்னதாக இருக்கலாம். ஆனா அது அவ்வளவா ஏற்றுக்கிட முடியாது. அப்ப 365 நாளும் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்ன திதி என்ன திதின்னு கேட்டா எல்லாத்துக்கும் பௌர்ணமின்னு சொல்லுவாரா என்ன? அப்போ இதுல இதையும் தாண்டி ஒரு மற்றொரு வியாக்கியானமும் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப பூஜையில ரெண்டு வகை உண்டு, ஒன்று எல்லோரும் பார்க்கும்படி செய்கிறது, மற்றொன்று மானசீக பூஜை, எல்லாரும் பார்க்கும்படி செய்கிறது ஒரு பூஜை, இன்னொன்று மானசீகமாக வந்து பூஜை பண்ணுறது. அந்த மாதிரி மானசீகமாக அவர் அம்பிகையை ஸ்ரீ வித்யா உபாசனையில ஸ்ரீசக்கரத்துல தேவியை ஆவகானப்படுத்தி ஒவ்வொரு தேவியாக வந்து தேவியை பூஜை பண்ணுறது போல உள்ள ஸ்வரூபத்தை அவர் படிச்சுட்டு இருக்கிறார், அவர் மானசீகமாக பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ 16 திதிகளும் வந்து அம்பிகையை பூஜை பண்றதுனால ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒவ்வொன்னா வந்து பண்ணும் பிரதிபன் முக்கியராந்த திதி மண்டல பூஜிதான்னு சகஸ்ரநாமம் சொல்றது இல்லையா. அப்படி ஒவ்வொரு திதியாக வந்து அம்பிகையை பூஜை பண்ணும் போது பௌர்ணமிங்கிற திதி வந்து அம்பிகையை அப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது மன்னர் வந்து என்ன திதின்னு கேட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது திதி எது பூஜை பண்ணிட்டு இருக்கா, பௌர்ணமி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா,
அப்போ பௌர்ணமின்னு அவர் பதில் சொன்னதுதான் சரியான ஒரு வியாக்கியானமா இருக்க முடியும். அப்போ இருக்கும்போது சுற்றுல இருந்தவா எல்லாம் கைகொட்டு சிரிச்சா. என்ன ஏளனத்துடன் பார்க்க மன்னரும் பார்த்தார், இவர் ஒருவேளை பைத்தியமா தான் இருக்கணும், முழு அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றாருன்னு அலட்சியத்தோட பாக்குறா. பட்டரை திரும்பவும் கேட்குறா. திரும்பவும் பட்டர் வந்து என்ன திதின்னு கேட்கும்போது அதே இதை சொல்லும் போது மன்னருக்கு கோபம் வந்துட்டு உடனே எதிரில் இருந்தது இதை கேட்ட உடனே மன்னருக்கும் கோபம் வந்துட்டு இப்படி நம்மளை வந்து அலட்சியமாக இவன் சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் விபரீதமா அவர் பதில் சொன்னதாகவும் சொல்லுவார். இப்படி சொன்னதுனால மன்னர் வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமின்னா நிச்சயமா சூரியன் உதிக்குமா அப்படின்னு கேட்குறா. உதிக்கும்னு அவர் சொல்ல, அப்ப இன்னைக்கு சூரியன் சாயங்காலம் உதிக்க அதாவது நிலவு உதிக்கமா அப்படின்னு கேட்டதுக்கு உதிக்கும்னு சொல்ற. அப்ப சாயங்காலம் நிலவு உதிக்கல அப்படின்னா உன்னுடைய சிரசு வெட்டப்படும் அப்படின்னு, இல்ல உன்னை அக்னிகுண்டத்துல இறக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கோபமாக சரபோஜி மன்னர் போனதாகும். பின்னர் தியானம் கலைந்து அபிராமி பட்டர் எழுந்த உடனே அவர்கிட்ட எல்லாரும் கேட்கறா, என்ன விஷயம் என்ன ஏன் அப்படி சொன்னீர்னு கேட்கும்போது, ஏதோ நான் ஏதோ சொல்லிட்டேன் தேவியை நினைச்சுன்னு தானே சொன்னேன், நான் சொல்லல, தேவியை நினைச்சு நான் சொல்லிட்டேன், அவள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டாள், நன்றே வருகினும் தீதியை விலகினும் நான் அறிவதும் இல்லை அறிவது ஒன்றேயும் இல்லைன்னு தேவியவே அவர் சரணாகதி அடைந்தவர் இல்லையா, எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியா குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமேன்னு அபிராமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஆக மன்னர் என்ற கேட்ட திதியை கேட்டோம் சரியா கூறாத பட்டருக்கு அன்று இரவுக்குள்ளாக பட்டர் பௌர்ணமி காட்டணுங்கிறது நியமனம், இல்லைன்னா மரண தண்டனைக்கு அவர் இதாகணும். அப்போ உரிய கட்டுனா சாயங்காலம் வர வரல, உரி கட்டியாச்சு, ஒவ்வொரு குழியை வெட்டி அதுல அக்னி மூட்டி ஒரு விட்டத்துல இருந்து 100 கயிறுகளாலான ஒரு உரிய தொங்க விட்டு அப்படியே அதுல அவர் மேலே ஏறி அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டா என் உயிரை விடுவேன்னு சபதம் செய்து கொண்டு ஒவ்வொரு இதாக அபிராமி அந்தாதியை பாடினார். அந்தாதி பாடினாராம், உதிக்கின்ற சங்கதேர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஒவ்வொரு பாடலாக பாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு உரியா அப்படியே கீழே இறக்கின்றே வந்தானாம். அப்போ 79வது பாடல் படும்போது தேவி தன்னுடைய தாடகங்கத்தை வீசி எறிஞ்சாலாம். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டினியன்னு கேட்டார் பாருங்கோ. அது கேட்ட உடனே அம்பிகை தன்னுடைய தாடங்கத்தை தூக்கி வீசினா. ஏன்னா அவளுடைய ஒரு தாடங்கம் சந்திரன் ஒரு தாடங்கம் சூரியன் இல்லையா, அதனால தேவி தன்னோட இடது தாடங்கத்தை தூக்கி வீசி எறிஞ்சா அதுவே பூர்ணச்சந்திரனாக அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பூர்ணச்சந்திரன் உதித்தான். அப்போ விழிக்கே அருளுண்டு அம்பிகையுடைய விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டுன்னார் பாருங்க. நான் எப்போ வேதம் சொன்னபடிக்கு நடப்பேன்னு அப்பதான் தேவி வந்து தரிசனம் கொடுத்தேன். மேலும் இந்த மாதிரி பால் நரக குளிக்க அழுந்தும் கயவர்தமோடு என்ன கூட்டினிய, இந்த மாதிரி துஷ்ட பாவிகளோட சத்சங்கமே எனக்கு துஷ்ட பாவிகளுடைய சேர்க்கையே எனக்கு வேண்டாம், நல்ல நான் அடியார்களுடைய சத்சங்கத்தோட அமைத்து வேதம் சொன்ன வழிக்கு நடப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம்தான் தேவி அவருக்கு தரிசனம் கொடுத்து தன்னுடைய காது தோட்டை தூக்கி வீசினாள். அதனாலதான் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கேன்னு அனுபவ நிலையில தேவியுடைய ஸ்வரூபத்தை கண்டு அப்படி திவ்யமாக தரிசனத்தை கண்டு அமுத மாரியாக அவர் பாடினார், பரவசம் அடைந்தார். தேவியே வந்து இப்படி பண்ண அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா முழு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக தேவி அவருடைய பக்திக்கு இதாக வந்து கட்டார் அபிராமி பட்டர். எங்கனமாயினும் பட்டருடைய பக்தியும் பெருமையும் சற்றும் குறைந்ததில்லை. இது போல மன்னன் எவ்வாறோ அன்னையுடைய அருளை பரிபூர்ணமாய் உணர்ந்திருந்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இந்த இந்த மாதிரி முக்கியமான இதையெல்லாம் தேவி கொடுத்தாள். அதனால மன்னனே வந்து காலில் வந்து விழுந்தாராம். அபிராமி பட்டர் காலில் வந்து விழுந்து சில இடங்களை மானியமாக கொடுத்ததாகவும் அவர்களுடைய சந்ததிகள்லாம் அந்த நல்வாழ்வை உத்தேசித்து ஏற்குமாறு வற்புறுத்தி ஏற்க செய்தார்கள் அப்படின்னு சொல்றான். ஆக அந்த அளவுக்கு தேவி பலவிதமான லீலைகளை எல்லாம் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறா. ஆக மரண தண்டனை விதித்ததுல இருந்து நீக்கியவள் தேவி இங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான திவ்ய தேசமாக இந்த க்ஷேத்திரம் விளங்குகிறது. அதனால இங்க காலசக்தி பீடம் இல்லையா, காலனுக்கு இங்க வேலையே கிடையாது, அந்த அளவுக்கு தேவி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறாள் இந்த இடத்துல. இங்க எல்லா நாளுமே விசேஷம்தான், தினந்தனம் நித்திய உற்சவம் அம்பிகைக்கு, தினந்தன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவில்ல வந்து கூடுறா. ஏன்னா தேவியுடைய வரப்பிரசாதியாக அங்க இருக்கிற அனுகிரக மூர்த்தியாக காலசம்ஹார மூர்த்தியும் அமிர்த கடேஸ்வரரும் அபிகாமியுமாக இங்க இருக்கிறார். எல்லா நாளும் திருவிழா தான்,
அதுபோக சித்திர மாசம் பார்த்தேன்னா அந்த கால சம்ஹாரம் நடந்தது இல்லையா, யமசம்ஹாரம், அது 18 நாட்கள் நடக்கும். மக நட்சத்திரந்து அந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். தினமும் சுவாமி புறப்பாடெல்லாம் நடக்கும். 6ஆம் திருநாள் தான் அந்த கால சம்ஹாரமூர்த்தி ஒரே ஒரு முறை வெளியே வந்து காட்சி தருவார். அது போக கார்த்திகை சோமவாரம் விசேஷம், 1008 சங்காபிஷேகம் ரொம்ப பிரசித்தமாக நடக்கும். புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் கோலாகலமாக நடக்கும். மார்கழி மாதம் விதிபாதமின்றி ஏகதன உற்சவம் நடக்கும். அதுவும் இல்லாமல் ஆடிப்பூரம் பௌர்ணமி நாட்கள்லாம் ரொம்ப பிரசித்தமாக அங்கே நடக்கும். கந்தசஷ்டி விழாவாகட்டும், மகாசிவராத்திரி, பங்குனி உத்திரம்னு போன்ற எல்லா நாட்களுமே சிறப்பாக நடக்கும். தை அமாவாசை அன்னைக்கு அந்தாதி பாராயணம் பாடி அந்த நிலவு காட்டி வழிபடுவதுங்கிறது இங்கேயும் விசேஷம். ஏன்னா அதே போல நீ ஒவ்வொரு பாட்டா பாடி அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணுவா, ஒவ்வொரு காசு வச்சும் அர்ச்சனை பண்ணி 79வது பாடம் பாடும்போது மட்டும் மின் விளக்களை எரிய செய்து அந்த வைபவத்தை காண்றதுக்காக நிறைய பேர் வருவா. மாதாந்தம் பிரதோஷம் இதெல்லாம் நல்ல கூட்டமா இருக்கும். இப்படி பல விதமான உற்சவங்களோடு கூடிய க்ஷேத்திரமாக இருக்கிறது. பிரார்த்தனை பார்த்தாங்க, உலக பிரசித்தமான பிரார்த்தனை சஷ்டியர்த்த பூர்த்தி, உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், ஜென்ம நட்சத்திரம், ஆயுஷ் ஹோமம், இதெல்லாம் அங்கே ரொம்ப, ஏன்னா காலனே சம்ஹாரம் பண்ணினவர் இல்லையா, அதனால அங்கே ஆயுஷ் ஹோமம் ரொம்ப, யாருக்காவது அற்ப ஆயுள்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணிடுவான். மேலும் அந்த 59 முடிஞ்சு 60வது வயசு தொடங்குறவா உக்ரரத சாந்தி பூஜை செய்யறா, 60வது வயது பூர்த்தி அடைந்து 61வயது தொடங்குறவர்கள் சப்தியப்த பூர்த்தி பண்றா, 70வயசு பூர்த்தியாகி 71வயசு தொடங்குறவ பீமரத சாந்தி பண்றா, 71 தொடங்கி சதாபிஷேகம், ஆயுஷ் ஹோமம், இதெல்லாம் அங்கே வந்து நித்திய உற்சவமா நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ வரும் ஜனங்கள் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா திருக்கடவுர்ல பூர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம், சதாபிஷேகம், மணிவிழா, ஆயுஷ்கோமம் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். ஏன்னா ஆயுள் நீடிக்கும்ங்கிற அவ்வளோ ஒரு நம்பிக்கைங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து பாக்குறதுக்கு திதி நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். தேவியோட சன்னிதானத்துல ரொம்ப, அந்த சுவாமியோட சன்னிதானத்துல ரொம்பவே பிரசித்தமாக வந்து நடத்தி கொடுக்குறா. 16 கலசம் வச்சு நவதானியங்கள்ல நவகிரகங்கள் எல்லாம் அவகானம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி புனித தீர்த்தங்களை வச்சு உறவினரை வச்சு ஊற்ற சொல்லி பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேவியோட சன்னிதானத்துல வைக்கிறதுக்கு. ஆக உங்க வீட்டுல அப்படி யாருக்காவது அந்த மாதிரி கனகாபிஷேகமோ சதாபிஷேகமோ பீமரத சாந்தியோ அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தா திருக்கடவுர்ல வச்சு நடந்துங்க, ரொம்ப பிரசித்தமா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். தேவி ஆயுஷ், நல்ல ஒரு ஆயுஷையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாள். ஏன்னா சக்தி வாய்ந்த தேவியாக அபிராமியாக இங்கு தேவி கொழுவிட்டு இருக்கிறார். அவளுடைய ரூபமே அவ்வளவு ஒரு பிரசித்தம். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முளைமையின் முத்தாரம்னு தேவி ரொம்ப அழகாக இங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு சௌந்தரிய ரூபினியாக இருக்க, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக எல்லாம் இருக்கிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குடலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியே இருப்போருக்கு ஒரு தவம் இல்லையேன்னு, அந்த ஒரு அவ்வளோ ஒரு தபஸ், எங்கேயுமே போக வேண்டாம் தபஸ் பெற்றது, தேவியோட ரூபத்தை கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினாலே போதும். அந்த அளவுக்கு வர பிரசாதியாக இங்கு செல்வம், கல்வி, கல்யாண வரம், குழந்தை வரம்னு எல்லாத்தையும் கொடுக்கிறாள் தேவி. தேவி இங்க அமிர்த கடேஸ்வரராக எல்லா பரிகாரமும் இங்க வந்து பண்றான். இங்க வந்து நவக்கிரக தோஷமே கிடையாது, ஏன்னா யம பயம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா யமனையே சம்ஹாரம் பண்ணினவர் இல்லையா, அதனால இங்க வேலை வாய்ப்பு தேடுறவளோ தொழில் விருத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இங்க பிரார்த்தனைக்கு கூட்டங்கள் கூடுறது நம்ம தினமும் பார்க்குறோம். கல்யாண மாலை விசாரத்துறது, கல்யாண மரம் வாங்குறது, குழந்தை பாக்கியத்துக்கு சங்காபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. சங்காபிஷேகம், புத்திர பாக்கியம் என்ற ஒரு ருத்ராபிஷேகம் பண்றா. மேலும் தைல காப்பிடுறது, சப்த திரவிய மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துறா, எத்தனையோ நடக்கு. அபிஷேக ஆராதனைகள் கொடுக்குறா, மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் அம்பிகைக்கு புது தாலி இதெல்லாம் கட்டி வச்சு இந்த மாங்கல்ய தாரணம் பண்றா. இப்படி எத்தனையோ நடக்கு, அன்னதானமாகட்டும் இல்ல நைவேத்தியமாகட்டும் புஷ்பாஞ்சலி ஆகட்டும், எல்லாம் ஏகப்பட்ட நேர்த்தி கடன்களும் வழிபாடுகளும் இந்த ஸ்தலங்கள்ல எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு விசேஷமானவர். இங்க நவகிரகங்கள் இங்க கிடையாது, ஏன்னா நவகிரகங்களுக்கு இங்க ஒரு சக்தியே கிடையாதான். ஏன்னா கிரகசாந்தி செய்வோர் எல்லாம் காலசம்ஹார மூர்த்திக்கே இங்க பண்ணிடுவான். ராகு தோஷங்களோ எதுவுமே இங்க கிடையாது. ஏன்னா தேவியே இங்கு எல்லாம் நவக்கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியவளாக ரொம்ப பிரசித்தி பெற்றவளாக இங்கு விளங்குறா. அந்த தேவியை பார்க்கறதுக்கே அப்படி 1000 கண் வேணும். அவ்வளவு சௌந்தரியமான ரூபத்தோட அபயவிரதம் காட்டி நான் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாதேன்னு ரொம்ப சௌந்தரியமான ரூபத்துடன் பாசாங்குஷம் ஏந்தியவளாக அபிராமியாக அங்கு தரிசனம் தரா. அவளுடைய ரூபத்தை தரிசனம் பண்றவர்களுக்கு ஒரு நாளும் எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது.
ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை அங்குஷ பாஷாங்குஷமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியே தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லை அப்படின்னு பட்டர் பாடியிருக்கா. ஆக அப்பேற்பட்ட அந்த திவ்யமான ஸ்தலத்துக்கு வாய்ப்பு கிடைச்சவா கண்டிப்பா தேவிய அங்கு தரிசனம் பண்ணணும்னு அடியேனும் பிரார்த்திக்கிறேன். திருக்கடவுர் மகாத்மியத்தை அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. அபிராமி அந்தாதிக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் எக்கச்சக்க விளக்கம் அபிராமி பட்டருக்குங்க அந்த பாட்டுல பொதிஞ்சது மாதிரி பட்டிருக்கா. ஸ்ரீ வித்யா தந்திரம் சக்தி உபாசனையுடைய எல்லா தந்திரங்களையும் அதுல பொதிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப உயர்ந்த கிரந்தம் அபிராமி அம்மை பதிகம் இருக்கு, கள்ளவாரண விநாயகருடைய பதிகம் இருக்கு, அமிர்தகடேஸ்வரர் பதிகம்னு எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறான். தேவாரம் எல்லாம் தேவாரம் பாடிய ஸ்தலமாகவும் இருக்கா. அருணகிரிநாதர் இங்க வந்து சுப்பிரமணியரை வந்து பாடியிருக்கிறார். ஏன்னா அங்க குகாம்பாவா அம்பிகை இருக்கா, அம்பிகை சுப்பிரமணியருடைய தன்னோட தொடையில வச்சுட்டு இருக்கிறது மாதிரி குகாம்பாவாக இங்கு விளங்குகிறார். இந்த மாதிரி தேவியுடைய சன்னிதானமாக விளங்கக்கூடிய இந்த சன்னிதானத்தை பத்தி அவ்வளவு சீக்கிரமாக நம்ம முடிச்சு விட முடியாது. இருந்தாலும் காலக்கிரமத்துக்கு இதுபட்டு ரொம்ப சுருக்கமாக திருக்கடவுளுடைய மகாத்மியத்தை இன்னைக்கு ஓரளவு நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம். நிறைய சிந்தனை பண்ணலாம் அவகாசம் இருந்ததுன்னா தேவியுடைய அந்த அபிராமியை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.